சுத்தமா நீங்க எல்லாம் போடுறதே இல்ல, அது வேற விஷயம். ஓகேவா? சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட தேர்தல் அலுவலகத்தின் சார்பில் பல்வேறு தேர்தல் சம்பந்தமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பணி. இது வந்து மற்ற எலெக்ஷன்களை காட்டிலும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான புது இன்ட்ரடக்ஷன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா முதல் முறையாக பீகார் மாநிலத்தில் செயல்படுத்திட்டு, அடுத்தது நம்முடைய மாநிலத்தில் இப்போ நடக்கிற தேர்தலில் இது செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அதாவது வாக்காளர்கள் 80 வயதுக்கு மேற்பட்ட முதிய சீனியர் சிட்டிசன்ஸ் வாக்காளர்கள், அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனுடைய வாக்காளர்கள், அதுக்கப்புறம் கோவிட்டில் வந்து அஃபெக்ட் ஆகி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், இந்த மூணு கேட்டகரி உண்டான வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அவங்களுடைய வீடுகளுக்கே போய் வாக்குப்பதிவு செய்கிற ஒரு புதிய முறையை வந்து இப்போது தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. தபால் ஓட்டு மாதிரியே தான் அது. வழக்கமாக இருக்கிற தபால் ஓட்டு வந்து அரசு ஊழியர்கள், தேர்தல் பணி பார்க்குறவங்க, காவலர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து தபால் ஓட்டெல்லாம் கொடுப்போம், இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்கும். அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு முறையாக போய் வீடுகளுக்கே போய் வாக்குப்பதிவு செஞ்சுட்டு அதை முழுக்க வீடியோகிராஃபியை ஃபுல் போலிங் பார்ட்டியோடு போயிட்டு திரும்ப வந்து ஆர்வகிட்ட அந்த ஓட்டுகளையெல்லாம் ஒப்படைச்சிட்டு வரக்கூடிய ஒரு புதிய திட்டம். சென்னை மாநகரத்தில் வந்து 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வந்து 1992 பேரும், மாற்றுத்திறனாளிகள் 308 பேரும், ஆக மொத்தம் 7300 பேர் வந்து இறுதியாக இந்த மாதிரியான வீடுகளுக்கே சென்று வாக்களிக்கிற அந்த திட்டத்தில் வந்து ஃபைனலாக எலிஜிபிள் ஆகியிருக்கிறாங்க. மொத்தம் 12,000 பேர் அப்ளை. மொத்தம் நம்ம ஃபார்ம் கொடுத்தது வந்து 120,000 பேர், இல்லை எல்லா கேட்டகரியிலையும் சேர்த்து 120,000 பேருக்கு கொடுத்துருக்கோம். அதில் வந்து விருப்பப்பட்டு அந்த படிவத்தை வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்தது 12,000 பேர். இந்த 12,000 பேரில் 4,700 பேர் வந்து அந்த படிவத்தில் வந்து அவங்களுடைய கையெழுத்தில் அடிப்படையான விவரங்கள் எதுவுமே இல்லாத காரணத்தினால அது வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னால் நிராகரிக்கப்பட்டு இறுதியாக வந்து இந்த 7300 நபர்கள் நம்மளுடைய மாநகரத்தினுடைய பல்வேறு தேர்தல் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து இருக்காங்க. இந்த 7300 நபர்களினுடைய வீட்டுக்கும் நாளைய தேதி 25ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 31ஆம் தேதி வரைக்கும், 31ஆம் தேதிக்குள்ளே இந்த என்டையர் ப்ராசஸை முடிச்சிடுவோம். இதுக்காக வந்து 70 போலிங் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 70 போலிங் பார்ட்டினால் ஒவ்வொரு போலிங் பார்ட்டிலையும் ஒரு போலிங் ஆஃபீஸர் 1 இருப்பார், போலிங் ஆஃபீஸர் 2 இருப்பார், மைக்ரோ அப்சர்வர் இருப்பார், போலீஸ் கான்ஸ்டபிள் ரேங்கில் ஒரு காவலர் இருப்பார், வீடியோகிராஃபர் தேர்தல் அலுவலகத்தின் மூலமாக ரெடி செய்யப்பட்ட வீடியோகிராஃபர் இருப்பார். இது இல்லாமல் அந்தந்த பகுதியை சார்ந்த அந்த பூத் லெவல் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து நம்ம அனுமதி கொடுக்குறோம். ஒவ்வொரு பர்டிகுலர், நம்ம எப்படி ரெகுலர் பூத்துக்கு சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு பார்ட்டிக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு நபர் அப்படிங்கிற முறையில் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து வருவாங்க. இந்த மாதிரி 70 டீம் வந்து ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு டீம் வந்து 15 ஓட்டுகள் வந்து போய் அந்தந்த வீடுகளில் போய் பதிவு பண்ணுறது. இது ரொம்ப ரொம்ப நியூ இன்ட்ரடக்ஷன். இதில் வந்து வாக்காளர்னுடைய முகவரிக்கு நேரடியாக சென்று தபால் வாக்குகளை வழங்கி அவங்களுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு கம்பார்ட்மெண்ட், ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் எல்லாம் அங்கேயே அந்த வீட்லேயே போய் செட் பண்ணுவோம். அதுக்காக தான் ஒரு நாளைக்கு வந்து 15 ஓட்டோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் இதை கம்பார்ட்மெண்ட் செட் பண்ணுறது, அவங்களுக்கு உண்டான அடிப்படையான ஏன்னா முதியவர்கள் அவங்களுக்கெல்லாம் சொல்லணும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அதனுடைய விவரங்களெல்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கணும். அவங்க வந்து ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் அந்த பேலட் ஷீட்டில், பேலட் பேப்பரில் வந்து எந்த இதுக்கு டிக்கோ அல்லது கிராஸ் குறியீடோ வந்து போட்டுட்டு அதை வந்து ஒரு மடித்து ஒரு கவரில் வச்சு கொடுப்பாங்க. அதை ஒட்டி ஒரு பாக்ஸில் வந்து தினந்தோறும் கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து ஆர்ஓ ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஆர்ஓ ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு போஸ்டல் பேலட்டுக்கு உண்டான அது வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய மெஷின் இது இருக்கும், பாக்ஸு சீல்டு பண்ணி வச்சுருப்போம், அதுக்குள்ளே போட்டே இருப்பாங்க. இறுதியாக கவுண்டிங் அப்போ அதை எடுத்து ஓப்பன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் அது வழக்கமான நடைமுறை. இந்த விஷயத்தில் வந்து என்ன ஒரு ஒரு புதுமையான ஒரு விஷயம்னா, நேரடியாக வாக்காளர்களுடைய வீட்டுக்கே சென்று இந்த மாதிரியான முறையை வந்து கையாளுறது. இது வந்து ஒரு பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாக்களிக்கின்ற முறை வந்து பூத் இல்லாமல் டைரெக்டாக ஹோமில் வீட்டு லெவல்லையே வந்து கொண்டு போய் பண்ணுறது. இந்த என்டையர் எக்ஸசைஸ் வந்து நாளைய தினத்திலிருந்து இன்றைக்கு வந்து இப்போ உள்ள ட்ரைனிங் நடத்த முடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்வையாளர்கள் முன்னாடி அப்சர்வர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பொது பார்வையாளர்கள் நம்ம மாநகரத்துக்கு வந்து 11 பேர் இருக்கிறாங்க. அந்த 11 பேரும் வந்து அவங்களுடைய முன்னிலையில்
இன்னைக்கு எல்லாரும் அவங்க வர முடியல, சீஃப் அப்சர்வர் அண்ட் சீனியர் அப்சர்வர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி இந்த ட்ரைனிங் நடத்தி முடித்தோம். இந்த ட்ரைனிங்கில் வந்து மத்திய அரசு ஊழியர்கள், நம்முடைய மாநில அரசு ஊழியர்கள், காவலர்கள் எல்லாருமே உட்கார்ந்து விரிவாக நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. இதை தொடர்ந்து இன்றைக்கி சாயங்காலம் வந்து அந்தந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், 16 தொகுதிக்கு இருக்கிற ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கங்கே வந்து மறுபடியும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு ட்ரைனிங்கோடு விட முடியாது, ஏன்னா இது புதிய முறைங்கிறதுனால மறுபடியும் அவங்கள வந்து இந்த ட்ரைனிங் உள்ள ஆட்படுத்தினா தான் வந்து நாளைக்கு வந்து இதில் சிக்கல் இல்லாமல் இருக்கும். இந்த ட்ரைனிங்கில் வந்து குறிப்பாக என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த மாதிரியான ஃபார்மு, படிவத்தை கொடுக்கறது, விளக்கி சொல்கிறது, ஓட்டு எப்படி போடணுங்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம். நடைமுறையில் வந்து வாக்களிக்கிற நபருடைய அந்த சீக்ரசின்னு சொல்லுவாங்க, ஓட்டு போடுறதுங்கிறது சீக்ரசி, யாரும் பார்க்கக்கூடாது. அவங்க வந்து பேலட், சீக்ரெட் பேலட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சீக்ரஸியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து அவங்கவுங்க வீடுகளில் போகையில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்லேருந்து தள்ளி நிற்கணும். அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் வந்து உள்ளே வந்து ஒரு கூட்டமாக போய் அந்த ப்ரைவசியை வந்து இது பண்ணக்கூடாது. பத்திரிகை நண்பர்கள், மீடியாவும் நிறையா வருவீங்க இதை கவர் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டு, ஒரு ஒரு நியூ நாவல் ஈவெண்ட். மீடியாவும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், தப்பித்தவறி கூட நம்ம ஜூம் பண்ணியோ கேமரா பண்ணியோ அந்த ஓட்டிங்கினுடைய சீக்ரஸியை வந்து நம்ம ஒரு ஒரு மிஸ்ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் நம்ம இன்றைக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த அப்பீல் வந்து மீடியாவுக்கும் இப்போ நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த விஷயம் வந்து நாளையிலேருந்து ஆரம்பித்து 31 வீக்குள்ளே கம்ப்ளீட்டாக எங்களுடைய அந்த 7300 எலிஜிபிள் ஓட்டர்ஸையும் வந்து கேப்சர் பண்ணி அவங்களுடைய பேலட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் கவுண்டிங், அதுக்கப்புறம் தான் ஆர்வம் வந்து அந்த டைமில் May 2nd கவுண்டிங் டே அன்னைக்கு தான் வந்து அதை வந்து எல்லாத்துக்கு முன்னாடி அது ஓப்பன் ப்ராசஸ், அது எல்லாருமே முன்னாடி பார்த்த தபால் ஓட்டு ப்ராசஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த இதில் வந்து இந்த கேட்டகரிக்கு மட்டும் வீட்டில் போய் பண்ணுறது தான் வந்து ஒரு புதுமையான விஷயம். இது அதாவது பார்வைத்திறனாளிகளில் வந்து பல்வேறு வகைப்பாடு இருக்குங்க. அதில் பார்வைத்திறன் குறைபாடு உடையவங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து போகலாம். இது வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். மற்றபடி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே இருப்பாங்க. நிச்சயமாக வந்து 99.99% ஒரு யாராவது ஒரு பேரண்ட்ஸோ யா சம்படி வில் பி தர், அவங்களுடைய உதவியோடு அவங்க பண்ணிக்கலாம். அது வந்து இதுலேயே அலோவ் பண்ண ஒரு விஷயந்தான். அதாவதுமா இந்த ரெண்டு கேட்டகரி தான் இது வரைக்கும் நம்ம வந்திருக்குது. அந்த டைமில் வந்து என்னென்ன பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் இருந்தாங்களோ, ஏன்னா இதுக்கு மேலே இந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இது எப்படின்னா இது வந்து ஒரு கிளியர் லைன் ஆஃப் டிவைடு வந்து வச்சுருக்காங்க. இந்த டைம் லிமிட்டுக்கு மேலே வந்து இந்த ஃபார்ம் 12D எல்லாம் கொடுத்துட்டெல்லாம் இருக்க முடியாது, 16th லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த டைமில் வந்து பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து வில்லிங்னஸோடு கொடுத்தோம், ரிட்டனாக யாரும் கொடுக்கல. ஏன்னா அந்த டைமில் பாசிட்டிவாக இருக்கிறக்குள்ளே ரெடி ஆகிடுவாங்க, திரும்ப வந்து நார்மலாகி நார்மல் லைஃபுக்கு வந்துடுவாங்க. இல்லை அதில் இந்த ஃபார்ம் 12D இனிமேல் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஃபார்ம் 12D, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ஃபார்ம் 12D வந்து இனிமேல் கொடுக்க முடியாது. அது வந்து ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, 16ஆம் தேதி மார்ச்சோட வந்து அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து ஓட்டு போடணும், யாரும் எல்லோரும் வேணாலும் ஓட்டு போடலாம், கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து ஓட்டு போடணும்னா அந்த பர்டிகுலர் பூத் லெவல் ஆஃபீஸர்னுடைய தகவல் வந்து அதிலிருந்து கிரகிச்சு வரையில் வந்து அவங்களுக்கு பிபிஇ கிட்டு, க்ளவுஸு, மாஸ்க் எல்லாமே தேர்தல் ஆணையமே அவங்களுடைய நேரடி செலவின கட்டுப்பாட்டு மூலமாக எங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சிட்டாங்க. அது ஒரு மேஜர் எக்ஸசைஸ். அது வந்து கடைசி நாள் அன்னைக்கு அந்த விவரங்கள், கடைசி போல் டேக்கு முன்னாடி நாள்லேருந்து நம்ம அதை கேதர் பண்ணி யார் யார் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குதோ அந்த பூத்துக்கு வரையிலேயே நம்ம வந்து பிபிஇ கிட்டெல்லாம் கொடுத்து போட்டுருவோம். இதுவும் அதை வந்து திரும்ப வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு தனி எக்ஸசைஸு. சிஹெச்ஓ தலைமையில் போலிங் கோவிட் மேனேஜ்மெண்ட்னு தனியாக ஒரு வேலை போயிட்டுருக்குது. ஸோ அது அது தனியாக மேனேஜ் பண்ணிக்கிறோம். பூத்துக்கே வந்து ஓட்டு போடலாம். இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள்லையோ அல்லது வேறு உத்தரவுகள்லையோ இது வரைக்கும் எதுவுமே கிடையாது.
வேற ஏதாவது இனிமேல் இன்னொரு 15 டேஸ் 10 டேஸ் 15 டேஸ் டைம் இருக்குது. டே டு டே கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவால்விங் நேச்சரில் கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். அதனுடைய அடிப்படையில் மாவட்ட தேர்தல் அலுவலகம் என்ன உத்தரவுகள் கொடுக்குறாங்களோ அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கும். ஒரு நிமிஷம் இது முடிச்சு அந்த அடுத்த அந்த கோவிட் டாபிக் தான் பேச போறேன். அதை வில் வில் கோ தட் ஓகே. ரெண்டு தடவை போகலாம். வெரி குட் க்வெஸ்சன். ரெண்டு தடவை தபால் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. தபால் ஓட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு போய் ஓட்டு போடையில் ஒரு தடவை போவாங்க, இன்னொரு தடவை போவாங்க. சப்போஸ் இப்போ வந்து என்ன எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு என் வீட்டுக்கு ரெண்டு தடவை வருவாங்க. நான் ரெண்டு தடவை இல்லை அல்லது கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டேன்னா திரும்ப வந்து பூத்துக்கு போய் ஓட்டு போடலாம். நான் வந்து பூத்துக்கு போய் ஓட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே மார்க் ஆகாதுல்ல, ஏதோ ஒரு இடத்துல தான் ஓட்டு போட முடியும். இங்கே நான் ஓட்டு போட்டேன்னா மார்க் எடுத்து காப்பி பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் ஓட்டு போட முடியாது. அதையும் நம்ம தெளிவாக நான் இதெல்லாம் வெரி பேசிக் கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ நாளையிலேருந்து நீங்களே ஃபீல்டில் பார்க்கலாம் என்ன ஆக்டிவிட்டீஸ். மற்றபடி கோவிட் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், மரியாதைக்குரிய தலைமை செயலர் தலைமையில் உயர்மட்ட குழு முந்தா நாள் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. இப்போ வந்து ரைசிங் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ உலகம் பூரா ரைசிங் ட்ரெண்டில் இருக்குது, நம்முடைய நாட்டிலையும் ரைசிங் ட்ரெண்டில் இருக்குது, எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து ரைசிங் ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து அடுத்த செகண்ட் வேவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டெல்லாம் வந்து வல்லுநர்கள் வைரலாஜிஸ்ட் எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க. இதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு வந்து ரெண்டு மூணு ஸ்ட்ராட்டஜிஸ். ஒன்று, இது வந்து எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சது தான், ஏப்ரல் மாதம் போன வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பித்த அந்த ஃபீவர் சர்வே ஒர்க்கர்ஸ் FSWs வந்து அதே எண்ணிக்கையில் ஆல் 12,000 ஆஃப் தெம் திரும்பவும் வந்து நம்ம பணிக்கு எடுக்க போகிறோம். அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே ஒர்க் பண்ண அதே பசங்களை, யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபீல்டெல்லாம் டெய்லியும் வந்து ஒவ்வொரு 150 houses பிரித்த அந்த பிளாக்கெல்லாம் போயிட்டு பீப்புள் வந்து பார்த்து சிம்டம்ஸ் இருந்தால் உடனே கூட்டிகிட்டு வந்து அவங்கள டெஸ்ட் பண்ணி ட்ரீட் பண்ணி ஐசோலேட் பண்ணுற அதே மெத்தட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிக்க போகிறோம்னா இது வந்து பார்ட் அப்ரோச் வந்து எடுபடாது. கோவிடை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட மற்ற மாநகரங்களை விட நம்முடைய மாநகரத்தினுடைய மாடல் வந்து ரொம்ப பரவலாக அப்ரிஷியேட் பண்ணப்பட்டதுக்கு ரெண்டு மூணு ரீசன் இருக்குது. அதில் ஒரு ரீசன் வந்து ஆக்டிவ் சர்வைலன்ஸ். டெய்லியும் வந்து நம்முடைய சிட்டிசன்ஸ் வீடை நோக்கி வந்து போய் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்கவுட்டிங் மாதிரி பண்ணி பண்ணி சிம்டமேட்டிக் கேசஸோ அல்லது அவங்களுடைய தொடர்பில் இருக்கிறவங்களையோ டெய்லியும் கூப்பிட்டு வந்து ட்ரீட் பண்ணி தனிமைப்படுத்தப்படுத்த தான் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து கட்டுக்குள்ளே இருந்தது. இப்போ மற்ற இடங்களெல்லாம் காட்டில் இப்போ பார்க்கலையும் ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணோம். அதே மெத்தடை வந்து திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபிப்ரவரியிலெல்லாம் கேசஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் 100-150 வரைக்கும் போனதுனால அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கண்டினியூஸாக வேஸ்ட் பண்ண முடியாதுங்கிறக்காக வீன் டவுன் பண்ணோம். மறுபடியும் வந்து இந்த சூழ்நிலை வர்றதுனால அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது நம்பர் ஒன். ஸோ அது ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்குவாங்க. நேற்று தான் வந்து டீட்டெயிலாக டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங் போட்டு இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லியிருக்கோம். வரக்கூடிய திங்கக்கிழமையிலிருந்து பை லேட்டஸ்ட் வரக்கூடிய திங்கக்கிழமையிலிருந்து இந்த 12,000 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வில் பி ஆன் த ஃபீல்ட் டூயிங் தி ரெகுலர் ஜாப் ஆஃப் வாட் தே டி பழைய மெத்தடில் என்ன பண்ணணுமோ. அதே மாதிரி குவாரண்டைனில் இருக்கிறவங்க இப்போ வந்து இப்போ கேசஸ் எல்லாம் வந்து டேப்பர் ஆகி மறுபடியும் கொஞ்சம் இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் வர்றதுனால இந்த குவாரண்டைன் மானிட்டரிங் சிஸ்டம் HQIMS மானிட்டரிங் சிஸ்டம் வந்து ஒரு DCRNF தலைமையில் தான் அந்த வெர்டிக்கல் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதை வந்து வித்ட்ரா பண்ணதை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு 4,000 பசங்க மறுபடியும் வந்து ஃபீல்டுக்கு போவாங்க. அவங்களுடைய பணி அதே பழைய மெத்தட் தான். யார் யார் குவாரண்டைனில் இருக்கிறாங்க ஐசோலேஷனில் இருக்கிறாங்களே வந்து ஃபோன் பண்ணி அந்த ரெஜிஸ்டர்லாம் போட்டு வாட்ச் பண்ணி அவங்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஸ்ப்ரெட்டினுடைய பாசிபிலிட்டிஸ் வந்து குறைக்கிறதுக்கு உண்டான ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. அதுக்கும் அதே மாதிரி அதே டீம் வந்து திரும்ப வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மூணாவது வந்து ஃபீவர் கிளினிக்ஸ். ஃபீவர் கிளினிக்ஸ் சம்மந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபீவர் கிளினிக்ஸில் தான் வந்து இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரக்கூடிய கேசஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு மருத்துவர்கள் வந்து முடிவு பண்ணி டெஸ்ட் பண்ணி அவங்கள ஐசோலேட் பண்ண பண்ணத்தான் அந்த பூல் வந்து பரப்புறதை வந்து குறைக்க முடியும். அதை வந்து திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதுக்காக வந்து இப்போ மினி கிளினிக்ஸில் இருக்கக்கூடிய 200 மருத்துவர்கள், இது இல்லாமல் கான்ட்ராக்ட் பேசிஸில் இன்னும் 100 மருத்துவர்கள் வந்து புதுசாக வந்து நம்ம இந்த அவசர பணிக்காக கோவிட் பணிக்காக எமர்ஜென்சி ஹெல்த் எமர்ஜென்சி பேசிஸில் உடனே நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா
பற்றாக்குறை இருக்கக்கூடாது, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருந்ததுன்னா வந்து இந்த இதை கண்டினியூ பண்ண முடியாது. அதே சமயம் கேம்ப்பும் நிறையா நம்ம பண்ண பண்ண தான் ஆரம்ப நிலையிலேயே இதை வந்து முடிந்தவரை முழுக்க வந்து கட்டுப்படுத்த முடியாது, முடிந்தவரை கட்டுப்படுத்தி ஒரு பேசல் லெவல்லையே அப்படியே கொண்டு போகலாம். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு, திரும்ப அதையவே ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நான் சொன்ன மூணுமே வந்து புதுசு கிடையாது. டில் பிப்ரவரி வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது தான், அதை ஃபுல் ஃபோர்ஸோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட அக்ராஸ் த சிட்டி திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். கோவிட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டோ சின்ன மெத்தட் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் முடியாது. ஃபுல்லாக இந்த மாதிரி மெத்தடில் போனால் தான் ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இது கண் கூட நம்ம ஒரு வருஷமாக நம்ம பார்த்தோம். அதை அப்படி இது பொருட்செலவாகும். அதையும் வந்து தலைமைச் செயலர் கூட்டத்தில் வந்து இதனுடைய இது இது எவ்வளோ இது பண்ணாலும் நம்ம ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணுங்கிறதுல வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. அது அடுத்த விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஃபோர்த் வந்து டெஸ்டிங். டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 40% மக்கள் தொகையை நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் சென்னையில். இன்னும் அதிக இன்னும் இந்த டெஸ்டிங்கை வந்து அதிகம் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். சற்றேறக்குறைய 14,000-15,000 டெஸ்ட் வரைக்கும் பண்ண போகிறோம். 15,000 டெஸ்ட் வரைக்கும் இப்போ கூட இன்றைக்கு காலையில் கூட 14,500 டெஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ டெஸ்டிங்கும் வந்து குறைவில்லாமல் அதே வேகத்தில் வந்து போகிறதுக்கு கூடுதலாக லேப் டெக்னீஷியன்ஸையும் 100 பேர் வந்து எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் ஆன் ஹெல்த் எமர்ஜென்சி பேசிஸ்லேயும் தனியாக வந்து இது பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் திரும்ப ஃபுல் ஃபுல் விகரோடு வந்து எல்லா டைமென்ஷன்லையும் வந்து இறங்கி டீட்டெயிலாக உள்ளே போக போகத்தான் மறுபடியும் நம்ம கிரிப்புக்கு கொண்டு வர முடியும். நேற்றைய தினம் வந்து இந்த வல்லுநர்கள் கூட்டம், மருத்துவ வல்லுநர்கள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான மருத்துவ வல்லுநர், ஒரு முதிய சீனியர் டாக்டர் சொன்னது என்னென்னா, இந்த கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உலகம் பூரா இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்குது, நம்ம இந்தியாவிலையும் இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்துட்டுருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆப்ரேஷன் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். வேறு எந்த விதமான பலன்களும் வந்து ஷார்ட்கட் மெத்தட் கிடையாதுன்னு திரும்ப வலியுறுத்தி சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், இப்போ ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நம்மளுடைய வேக்சின்ஸ் இருக்குது. வேக்சின் வந்து இப்போ நிறைய அட்மினிஸ்டர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட வந்து 550,000 பேருக்கு நம்ம டச் பண்ணிட்டோம். மொத்த மக்கள் தொகையில் 6.75% வந்து கம்ப்ளீட்டாக வேக்சினேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மாநகரங்களில், இந்திய மாநகரங்களில் பர்சன்டேஜ் ஆஃப் வேக்சினேஷன் அதிகமாக இருக்கிறது வந்து இப்போ சென்னை மாநகரம் தான். பாப்புலேஷனுடைய டோட்டலில் வந்து 6.75% வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கோம். இப்போ தினந்தோறும் 35,000 நபர்களை வந்து வேக்சினேட் பண்ணிகிட்ருக்குறோம். அதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வேக்சினேஷனுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் டிரான்ஸ்மிஷனுடைய ஸ்பீடு வந்து குறையும். டிரான்ஸ்மிஷனுடைய ஸ்பீடு குறைய குறைய கேஸ் லோடும் குறையும், டெத்ஸும் குறையும், இறப்பு விகிதமும் வந்து ரொம்ப கீழே இறங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு அப்பீல் என்னென்னா, 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் எலிஜிபிலிட்டி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரொட்டீனாகவே பண்ணிகிட்ருக்குறோம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய 45 வயது அதுக்கு மேலே யாராக இருந்தாலும் உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம ஆரம்ப சுகாதார நிலையம், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், அரசு மருத்துவமனைகள் அல்லது ஸ்பெஷல் கேம்ப் சைட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருக்குறோம், மினி கிளினிக்ஸ், இங்கே எல்லாம் போய் உடனே வந்து இந்த வேக்சினை வந்து எடுத்துக்கிறது ஒன்று தான் உசிதமான வழி. இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம், நம்ம வந்து கேஷுவலாக இருந்தோங்கிறது வந்து உண்மைதான். அது அந்த நிலையை வந்து இப்போ மாறணும். ஏன்னா இந்த மாதிரி வேவ் வரும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, வருது. இது வந்து உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர், நம்ம ஊருக்கு வந்திருக்குது இது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிக்கணும். எந்த விதமான சுணக்கமும் சந்தேகம், ஏன்னா கிட்டத்தட்ட 600,000 பேருக்கு வேக்சின் இதுவரைக்கும் அட்மினிஸ்டர் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய மாநகரத்தில். இதுவரையிலும் ஒரு நபருக்கு கூட அட்வர்ஸ் வேறு அது மாதிரியான ரியாக்ஷனோ, இப்போ நம்ம எல்லாருமே நாங்கள் எல்லாம் நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் வேக்சின் எடுத்திருக்கீங்க, யாருக்கும் எந்த அட்வர்ஸ் ரியாக்ஷனும் வரல, எங்கேயுமே நெகட்டிவான காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லை. இதை விட நம்மளுக்கு ஒரு பெரிய சாம்பிள் சைஸ் எப்படி நம்ம சொல்ல முடியும்? 6 lakh 600,000 தனிநபர்களுக்கு வந்து போட்டதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு சந்தேகம் இருக்கவே கூடாதுங்க. அந்த மாதிரி சந்தேகமே எந்த விதமான ஒரு முகாந்திரம் இல்லாமல் அடிப்படையும் இல்லாமல் பண்ணுறது. அதனால் தயவுசெய்து இனிமேலும் ஒரு டிலே இல்லாமல் அவங்கவுங்க வீட்டிலிருந்து வந்து அவங்கவுங்க கடமை செஞ்சாலே போதும். 45 இயர்ஸ் அண்ட் அபவ் யாராக இருந்தாலும் வரலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்னு சில ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடை குறைக்கிறதுக்காக எல்லா தேர்தல் பண்ணி பார்க்குற எல்லாத்துக்குமே நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கோம். அதில் ஒரு பாதி முடிஞ்சது, அடுத்தடுத்த ட்ரைனிங் கிளாஸ் வர வர போட்டுட்டே இருப்போம்.
இப்போ ஊடகத்தை சார்ந்தவங்களும் ஒரு 50% முடிச்சிருக்கீங்க, இன்னும் நீங்களே நிறையா போட வேண்டியது இருக்குது. தயவுசெய்து இதில் வந்து டிலே பண்ணாதீங்க. இது வந்து நம்ம வந்து இது விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கூடிய நேரம் கிடையாது. இதே மாதிரி மார்க்கெட் எம்ப்ளாயீஸ் வந்து ஓவரால் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். கோயம்பேட்டில் பெர்மனெண்ட்டாக அங்கே ஒரு ஆஸ்பத்திரியே போட்டாச்சு. அங்கே ரெண்டு டாக்டரு நர்சஸ் எல்லோரும் வந்து டெய்லியும் வந்து ஒரு 300-400 பேர் போட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த ட்ரேட் முக்கியமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஏரியா, அங்கே வந்து எங்கெங்கே வந்து இந்த வாய்ப்பு பரவுறதுக்கு இருக்குதோ, சூப்பர் ஸ்ப்ரெட்டர்ஸ் இருக்காங்களோ அங்கே போட்டுட்ருக்குறோம். அதே மாதிரி நிறைய இடங்களில் ஸ்பெஷல் சைட்ஸ் மூலமாக வேக்சினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். 60,000 பேருக்கு ஒரு நாளைக்கு போடுறக்கூடிய கெப்பாசிட்டி சென்னை மாநகரத்தினுடைய சுகாதாரத்துறைக்கு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நம்ம ரீச் ஆகிருக்கிறது 35,000 தான். ஒரு நாளைக்கு 500 ஆரம்பித்தோம், 35,000 வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் மக்கள் முன் வந்து அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையத்துக்கு போனாலே போதும். 1-2 கிலோமீட்டர் தூரத்தில் தான், 1 கிலோமீட்டர் கூட சில இடங்களில் இருக்காது. போயிட்டு எந்த விதமான ஒரு சங்கோஜம் இல்லாமல், டவுட் இல்லாமல் தயவு செய்து இந்த வேக்சினேஷனை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். வேக்சின் எந்தெந்த மாநிலம் எந்தெந்த கண்ட்ரீஸில் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களோ, மக்களே முன் வந்து வேகமாக போட்டுக்கிட்டாங்களோ, அங்கே கேசஸ் வந்து சடசடன்னு குறைஞ்சிருக்கு. இஸ்ரேலில் வந்து 70% பேருக்கு ஊசி போட்டாங்க. 70% இல்லை, ஃபஸ்ட் டோஸ் அண்ட் செகண்ட் டோஸ் மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் பாப்புலேஷனே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அங்கே 0 கேஸ். அமெரிக்காவில் 34% பேர் மக்கள் தொகைக்கு வந்து ஊசி போட்டாச்சு. அங்கே வந்து முதல்ல எல்லாம் நம்ம எவ்வளவோ மீடியாலெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம், 1000-க்கணக்கான டெத்து, தினந்தோறும் 54,000 டெத்து, 5,000. அங்கே இப்போ நியூஸே கிடையாது. ஏன்னா டிசிப்ளின்டாக வந்து அவங்கவுங்க வந்து அந்தந்த ஊசி போட்டாங்க. 2 டோஸ் ஊசி இருக்குது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 2 டோஸ் ஊசி இருக்குது. இப்போ கோவிஷீல்டு வந்து ஒரு ஊசி போட்டதுக்கப்புறம் இன்னொரு ஊசி வந்து 6 வாரம் கழித்து, 6-8 வாரம் வரைக்கும் சொல்லிட்டாங்க. நம்ம 6 வாரம் இன்டர்வெல் கூட கொடுத்தாச்சு, அதனால் தள்ளி கூட போட்டுக்கலாம். கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் போட்டுட்டால் 28 நாள் கழித்து அடுத்த செகண்ட் டோஸ். இது ரெண்டுமே ஈக்குவலி எஃபெக்டிவான மருந்து தான். இந்த 600,000 பேரில் கோவிஷீல்டு கோவேக்சின் எல்லாருமே போட்டிருக்காங்க. அதனால் இந்த ட்ரக்கு அந்த ட்ரக்குன்ட்டு இல்லை, எல்லாருமே ஈக்குவலி எஃபிஷியன்ட், ஈக்குவலி சக்ஸஸ்ஃபுல் வேக்சின் தான். ஸோ ஒரே அப்பீல் என்னென்னா, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகரத்துக்கு உட்பட்டு இனிமேலும் டிலே பண்ணாமல், 45 வயது உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சதுன்னா எந்த ஆதார் கார்டையும் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 5 நிமிஷம் வேலை, ஒரு ஊசி போட்டு வந்ததில் ஒன்றும் தப்பே கிடையாது. இதன் மூலமாக வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறோம், மரணங்களை தவிர்க்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களை வந்து பாதுகாத்துக்கிறோம், நம்மளை அறியாமல் இன்னொருத்தருக்கு பரப்புகிற அந்த தேவையில்லாத அந்த பாவமும் நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். வி ஷுட் டேக் இட் வெரி சீரியஸ்லி. அது மட்டும்தான் வந்து திரும்பவும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறது. இல்லை, இப்போ கோயம்பேடு மார்க்கெட் கமிட்டியினர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடு போட்டிருக்காங்க. வரக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு வந்து பழைய மெத்தடில் பண்ணது தான், அந்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ என்ன பண்ணுறோம்னா, கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் ரிங் ஃபென்ஸ்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய 10,000 ஊழியர்களுக்கும் ஒரு வாரம் 10 நாளில் கவர் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஒரு 2,000-3,000 பேர் போட்டோம் ஊசி. 10,000 பேருக்கு கவர் பண்ணால், இப்போ மகாராஷ்டிராலேருந்து ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து வியாபாரம் பண்ணுறதில்ல, அவர் வந்து பொருளை சரக்கு இறக்கிட்டு போயிடுறாரு. சப்போஸ் அவருக்கு வந்து கோவிட் இருக்குது, நம்ம ஆள் வந்து சரக்கு வாங்குகிற கடைக்காரருக்கு வந்து ஊசி போடாமல் வந்து அவருக்கு பரவிடும், அதுக்கப்புறம் இவர் பரப்புவார். அதனால் இந்த 10,000 பேர் நம்ம கவர் பண்ணாலே நம்மளுக்கு 100க்கு 100 பாதுகாப்பு என்ஷூர் ஆயிரும். ஒருவேளை அந்த மாதிரி வெளிமாநிலத்திலேருந்து வந்து அவங்க ஏதாவது விருப்பப்பட்டால் நம்மளே வேக்சின் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம், அதுவும் நம்ம தயாராக இருக்கும். இந்த வேக்சினுடைய ஸ்டாக்கு சப்ளை அதில் எல்லாம் எந்த குறைபாடும் கிடையாது. இந்த ஃபயர் வால் நம்ம முடித்தாலே கம்ப்ளீட்டாக கோயம்பேடு வந்து ஃப்ரீ ஜோன் ஆகும். கோயம்பேடு மட்டுமில்ல, திருவான்மியூரில் மார்க்கெட் அந்த மாதிரி 80 மார்க்கெட்ஸ் இருக்குது. சைதாப்பேட், வெளிவாக்கம், திருவான்மியூர், ஜாம்பஜா, அது மாதிரி எல்லா மார்க்கெட்ஸ்லேயும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பெஷல் கார்பெட் பாம்பிங் மாதிரி ஸ்பெஷல் அந்த கேட்டகரிஸில் இருக்கிற எலிஜிபிலிட்டியை பிடிச்சி வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அதர்வைஸ் இந்த நம்பர்ஸ் வராது. ஆனால் இந்த நம்பரே பத்தாதுங்கிறேன். 35,000 நம்ம 50,000 போகணும் சீக்கிரமாக. அதுக்கு எல்லாரும் முன் வரணும், அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது. நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இன்க்ளூடட். அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து மால்ஸும் வந்து சூப்பர் ஸ்ப்ரெடிங் ஈவெண்ட்ஸுங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அங்கேயும் ஸ்பெஷல் சைட்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம்.
அதுவும் பொருந்தும். மால்ஸு, ஸ்டார் ஹோட்டல்ஸு, கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ், ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸ், இங்கெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுறோம். உதாரணத்துக்கு காவல்துறை தலைவர் அலுவலகம் டிஜிபி ஆஃபீஸில் ஒரு நாள் போனோம், கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கக்கூடிய 250 பேருக்கும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பல்வேறு செஷன்ஸ் மூலமாக நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதே ரொட்டீன். அதாவது அந்த கேண்டிடேட்னுடைய எப்படி நம்ம கான்டாக்ட் ட்ரேசிங் யூஷுவல் ஃபார்முலானா, கேண்டிடேட்னுடைய ப்ரைமரி சர்க்கிள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இதுதான் வந்து ப்ரைமரியாக பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பிளேஸ் கான்டாக்ட்ஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேண்டிடேட்ஸ்னுடைய இமீடியட் சரௌண்டிங்ஸ், ஒரு 50 பேர், 100 பேர், ஏன்னா இல்லாட்டி 15,000 சாம்பிள்ஸ் நம்ம டெரைவ் பண்ண முடியாது. இமீடியட் சரௌண்டிங்ஸ் அவங்களே சொல்லுவாங்க. சரி, ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, உலக சுகாதார நிறுவனம் ஐசிஎம்ஆர்னுடைய டெஃபினிஷன் படி 15 நிமிஷம் வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அது எலிஜிபிள் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்தந்த நபர்களுடைய என்கொயரியிலேயே அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த சேச்சுரேஷன் அப்ரோச்சுங்கிற முறையில் போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு கல்வி நிறுவனமோ அல்லது ஒரு ஐடி ஃபார்ம் கூட முந்தாள் நாளில் வந்து ஒரு கேஸ் வந்தது, 40 கேஸ் வந்தது, அங்கே இருக்கக்கூடிய 600-700 சாம்பிளையும் எடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி சாம்பிளில் குறைபாடே கிடையாது, அது இன்னும் அதிகம்தான் படுத்த போகிறோம். ஆமாம், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நிமிஷம். அது ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஆர்கே நகர் தொகுதியில் 2 டீமு, பெரம்பூர் தொகுதியில் 5 டீமு, ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை இந்த மாதிரி கேட்டகரியாக ஓட்டர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுருக்குறோம். ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துறோம், ப்ரெஸ் குரூப்பில் போட்டுறோம், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த கோவிடை திரும்ப திரும்ப இது பண்ணுங்கள், பேக் டு ஸ்கொயர் ஒன்ங்கிறது தான் யதார்த்தம். இதை வந்து நம்ம வேக்சினேஷன் மூலமாக தான் இதை அழிச்சு ஒழிக்க முடியும். வேக்சினேஷனில் டிலேவே இருக்கக்கூடாது. மை அப்பீல் டு மீடியாஸ், நீங்கள் டெய்லி இனிமேல் வந்து ஃபீல்டுக்கு போவீங்க, உங்களில் பாதி பேர் போடல, யார் யார் போடலைங்கிற லிஸ்ட்டில் எங்ககிட்ட இருக்குது, உடனே நீங்கள் போட்டுருங்க. அதுதான் ரொம்ப தயவுசெய்து, இட் இஸ் நாட் அ ஜோக்குங்க, இது விளையாட்டு கிடையாது, ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ்லி. தேங்க்யூ.